அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூறுல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து மிளகு ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து இது நல்ல சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இது நல்லா வெது வெதுன்னு சூடாக குடித்தாலே போதும், உங்களுக்கு நல்லா கேட்கும். இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி இருக்கும், அதை நல்லா நான் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வந்து நம்ம சீரகம் மிளகு இருக்கு இல்லையா, அதை முத வந்து மிக்சியில் வந்து முத சீரகத்தையும் மிளகையும் மட்டும் தனியாக நம்ம வந்து முத திரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப குறுகுறும் இல்லாமல் ஓரளவுக்கு திரித்து எடுத்துகிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு, ரெண்டு வத்தல், ஒரு தக்காளி, கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டு தான் போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம ரசத்துக்கு எப்படி தட்டுவோம் குறுகுறுன்னு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நம்ம திரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து மசாலாலேருந்து ஒரு கையளவு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கற்று கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் போட்டுருந்தால் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா வதக்கிவிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ ரசத்துக்கு அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளித்து வச்சுட்டோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இருக்கு இல்லையா, ஒரு கையளவு கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லியை இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். ரசத்தில் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுர கொட்டினா போதும். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது நம்ம சூப்பராக ரசம் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நூறுல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.